ஹை பட்டீஸ் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம லார்ட் கிருஷ்ணர் அண்ட் ராதா இவங்க ரெண்டு பேர் நடுவில் நடந்த ஒரு காதல் கதையை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உலகத்துலேயே ரொம்ப புனிதமான ஒரு டிவைனான லவ்வாக எல்லாராலையும் கன்சிடர் பண்ணப்படுற ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் வந்து இருக்க போது, இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணர் ஏன் வந்து ராதா அவ்வளோ லவ் பண்ணார்னா, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல ரெண்டு பேரும் அப்படிங்கிற கேள்வியாகட்டும், அது கிருஷ்ணர் யார் வந்து ஃப்ளூட் கொடுத்தது, அண்ட் கிருஷ்ணர் கடைசி காலத்தில் ராதையை மீட் பண்ணாரா இல்லையா, என்னென்ன நடந்தது, ராதை இறப்புக்கு முன்னாடி என்ன நடந்தது, இது எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிருஷ்ணன் ஃபேன் பாய்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். கிருஷ்ணரோட பிறப்பு அவர் துவாரகை இதை பற்றிலாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வேறு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கி முக்கியமாக வந்து அவரோட காதல் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிருஷ்ணர் வந்து கண்ணனாக அந்த பிருந்தாவனத்தில் வளரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருந்த எல்லாருக்குமே வந்து கண்ணனை பிடிக்கும், பிடிக்காதவங்கன்னு யாருமே கிடையாது. ஈவன் தோ அவர் வந்து சேட்டை பண்ணாலுமே, இந்த வெண்ணெயை திருடுறது இந்த மாதிரியான சேட்டைகள் பண்ணியிருந்தாலுமே, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன குறும்புத்தனமான சேட்டையாக இருந்தது. அப்போருந்தே வந்து அவர் எல்லாருக்குமே வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் சின்ன வயசில். முக்கியமாக வந்து பெண்களுக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஃப்ளூட், இவரோட புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பித்து எல்லாரையும் மயக்கிற அளவுக்கான ஒரு இசை அவரால் வாசிக்க முடிஞ்சது. அந்த ஃப்ளூட்டு கிருஷ்ணருக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிவபெருமான் இருக்கார் பார்த்தீங்களா, சிவபெருமான் வந்து பூலோகத்துக்கு வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் வந்து ஃப்ளூட்டு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ணருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து பிற்காலத்தில் அவரோட கூடவே யூஸ் பண்ணுற மாதிரியான, உபயோகப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்காக உயிர் தியாகம் செய்த ஒருத்தரோட உடல் போன் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பயங்கரமான பக்தர் அவர். ஸோ அவரோட போன் எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலும்பை கிரைண்ட் பண்ணி அதில் செஞ்ச ஒரு ஃப்ளூட்டை தான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தாரு சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும் அது கண்ணனாக இருக்கும்போது. ஸோ அதை கண்ணன் வந்து சின்ன வயசுலேருந்தே வாசிக்க ஆரம்பிச்சப்பறம் அதுக்கு மயங்காத ஆளே கிடையாது. கண்ணன் வந்து ஃப்ளூட் வாசிச்சார் அப்படின்னா, சுற்றி இருக்கிற பெண்களாகட்டும் சுற்றி இருக்கிற எந்த உயிரினங்களாக இருந்தாலுமே ஒரு செகண்ட் அது நின்று ரசிக்கும் அந்த அளவுக்கு வந்து மெய் மறந்து போகிற அளவுக்கான ஒரு இசை தான் வந்து கிருஷ்ணரோட ஃப்ளூட்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போது சின்ன வயசில் வளர்ந்துட்டு இருக்கும்போது கண்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதை தான். ஈவன் தோ அங்கே அவ்வளோ கேர்ள்ஸ் இருந்து எல்லா பெண்களுக்குமே வந்து, பெண்கள் அப்படின்னா வந்து அங்கே இருக்கிறவங்களை வந்து கவுஹர்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மாடு மேய்க்கிற பெண்கள். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணரை பிடிச்சிருந்தாலுமே கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு ஆள் ராதையாக தான் இருந்தாங்க. அப்போ அந்த பெண்கள் வந்து பல முறை கேட்பாங்க, என்ன கிருஷ்ணா என்ன கண்ணா எல்லாருக்குமே வந்து ஒன்றை பிடிக்குது, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் ராதையை பிடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு கிருஷ்ணர் வந்து பதில் சொல்லுவார், ராதையோட அன்பு வந்து ஒரு செல்ஃப்லெஸ் லவ்வாக இருக்குது, எதையுமே எதிர்பாராத ஒரு அன்பு செலுத்துறவங்க தான் வந்து ராதை. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் வருஷம் அவங்க இருந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா யமுனை நதி கரையோரமாக இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம குட்டி கிருஷ்ணரும் ராதையும் வந்து அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளான லவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஒரு புனிதமான ஒரு அன்பாக இருந்தது. ராதையோட லவ்வை பார்த்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் அளவார் எதை பற்றியுமே யோசிக்க முடியாத அளவுக்கு அன்பில் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட அன்பால் ஜெயித்தவங்க தான் வந்து ராதை அவர்கள். ஸோ இப்படி சின்ன வயசில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அன்பு ஏற்பட்டுட்டு இருக்கும்போது, காட்டுக்குள்ளே அவங்களே வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு இளமை பருவமாக இருக்கும்போது ராதையும் கிருஷ்ணரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அவங்க பெற்றோர்கள் யாருக்குமே தெரியாமல் இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முனிவர்கள் அண்ட் ஈவன் பிரம்மர் இவங்க எல்லாருக்குமே நடுவில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கோயிலும் வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை மையப்படுத்திய நிறைய கோயில்கள் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரார் யாருக்கும் தெரியும், நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இளமை பருவத்தில் பிடிச்சிருக்கு, நம்ம நம்மளை யாரும் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட லவ்வை வந்து நம்மளே ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய முனிவர்கள் அண்ட் பெரிய பெரிய ஆளுங்க நடுவில் தான் வந்து இந்த கல்யாணம் நடந்திருக்கு. ஈவன் தான் அந்த பூலோகத்திலிருந்து மற்ற அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆள்கள் யாருமே வந்து அதில் வந்து எவிடன்ஸாக இல்லை. ஸோ இது வந்து இளமை பருவத்தில் நடந்த ஒரு விஷயம். இருந்தாலும் கிருஷ்ணருக்கு வந்து நம்ம எப்படியும் முறைப்படி வந்து ராதையை கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தன்னோட அம்மாட்ட போய் வந்து இந்த மாதிரி ராதையை வந்து நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து காட்டுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு திருமணம் வந்து இவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க ப்ரைவேட்டாக மீட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அவங்களோட அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த மாதிரி செஞ்ச ஒரு திருமணம் தான் அது. ஸோ அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா இப்போ யசோதை பெற்று வளர்த்தெடுத்தவங்க தான் இல்லையா, வளர்த்துட்டு இருந்தவங்க தான் இல்லையா. ஸோ அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒத்துக்கலை. ஏன்னா ராதையை வந்து கொஞ்சம் வயசில் கூட, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மாடு மேய்க்கிற ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரியான சில அந்த சொசைட்டியில் அந்த காலத்தில் எப்படி வந்திருப்பாங்க யோசிச்சு பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து ராதை அண்ட் கிருஷ்ணரோட லவ்வை வந்து ஏற்றுக்கல ஃபேமிலியில். ஸோ அதுக்கப்புறம் வந்து கர்காச்சாரியா அப்படின்ற ஒருத்தர்கிட்ட ஒரு குரு கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. இவர் வந்து அந்த குருகிட்டே போய் விட்டுறலான்னு சொல்லி பேசுறதுக்காக போகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீ வந்து உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பிறந்த ஒருத்தன்,
ஸோ அதனால வந்து அதை நோக்கி தான் நீ போகணும், இந்த மாதிரி வந்து திருமணம் இதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து அப்போ ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஸோ தர்மம் அப்படின்னு சொல்றீங்க, இவ்வளோ நாள் என்ன லவ் பண்ண ஒரு பொண்ணு, என்னையே நான் தான் வந்து திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு ஆசையாக இருந்த ஒரு பெண்ணை ஏற்றுக்காமல் இருக்கிறது ஒரு அதர்மம் தானே. ஒரு தர்ம செயலுக்காக பிறந்த நான் ஒரு தர்மத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அதர்மமான செயலை தொடங்கி தானே தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்குறாங்க. ஸோ கிருஷ்ணர் இப்படி க்வெஸ்சன் கேட்கும்போது அவங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியல. ஃபைனலி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரோட ட்ரூ பர்பஸ் என்ன, அவர் எதுக்காக பிறந்தார், அதிலேருந்து சொல்கிறதுக்காக ஒரு சைலன்ஸை பிரேக் பண்ணுற மாதிரின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து உண்மையிலே யசோதை இப்போ அவங்களுக்கு வந்து பிறக்கலை, ஆல்ரெடி வேறு இடத்துலேருந்து இவர் வந்து ஒரு மன்னன் வந்து ஹம்சன் அப்படிங்கிற மன்னன் வந்து பிறக்கிற ஆம்பளை குழந்தை எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் காப்பாற்றப்பட்ட அந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ கிருஷ்ணருக்கும் இந்த கோகுலத்துக்கும் அங்கே இருந்த அந்த பிருந்தாவன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைலன்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிருஷ்ணர் எப்படி போராடிட்டு இருந்தார் தன்னோட லவுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய பர்பஸ்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே இருக்கிற மலை, இந்த மரங்கள், இங்கே இருக்கிற மக்கள், மாடு, அண்ட் இங்கே இருக்கிற மக்களை வந்து நான் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் சரி, என்னை மேலே அன்பு காட்டுற மக்களுக்கு நான் அன்பு காட்டிக்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துருவேன், முக்கியமாக ராதை இருக்காங்க, ஸோ என் மேலே செல்ஃப்லெஸ் லவ் காட்டுற ராதை இது போதும் எனக்கு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், இப்படி நீ வந்து இந்த இடத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, நீ பிறந்த இடம் வேறு, வளர்ந்த இடம் வேறு, உன்னோட லைஃபோட பர்பஸ் வேறு, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, இதுக்கடுத்து வந்து ஒரு அரக்கனை போய் கொள்ளணும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வாழ்க்கையில் நிறைய பர்பஸ் இருக்குது, ஸோ இதை மீறி நீ இங்கே வந்து ஒரு இங்கே ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னா நீ பிறந்ததுக்கான ஒரு பர்பஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வந்து கிருஷ்ணர் உடஞ்சி போயிடுறாரு. ஏன்னா தாங்க வந்து தன்னோட லவ் வந்து வீட்டில் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி திருமணம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு அவர் ஆசைப்பட்டிருந்தாரு. பட் இந்த ஒரு கதையை கேட்டதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல, கை கால் ஓடல, நீ வந்து உனக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, இவ்வளோ நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு பொய்யான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, முக்கியமாக இந்த மாதிரி பெரிய குருக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அவரோட ஸ்டேட்டை போய் யோசிச்சு பார்த்துக்கோங்க. கிருஷ்ணரோட மனசு உடஞ்சி போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராதையோட சேர முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு உண்மை அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அங்கேருந்தா கோவர்த்தன மலைக்கு வந்து அவர் ஏறுறாரு. ஏறி உச்சியில் போய் பல மணி நேரம் அங்கே தான் இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிருஷ்ணர் வந்து எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அங்கேருந்த ஒரு பிளேஃபுல் சைல்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குழந்தையாகவும் அப்படிதான் பார்த்துருந்தாங்க. எல்லாருக்கும் அங்கே அந்த இடத்துல பிடிச்ச ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் கிருஷ்ணர் வந்து இருந்துட்டு இருந்தார் அது வரைக்குமே. பட் அந்த கோவர்த்தன மலையை ஏறிட்டு ஒரு பல மணி நேரம் அங்கே உட்காந்து அவருக்கு வந்து அப்போ தான் வந்து ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் கிடச்சிருக்கு, தான் யார், நம்ம என்ன மாதிரியான தர்மங்களை புதுப்பிக்கணும், இந்த உலகத்தில் வந்து நிலைநாட்டுறதுக்கான தர்மம் தான் நம்ம, அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு அந்த கோவர்த்தன மலைக்கு போயிட்டு பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி இறங்கி வரும்போது அங்கே பிருந்தாவனத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே வந்து இதுவரைக்கும் அவரை சாதாரண ஒரு மனிதனாக பார்த்துட்டு இருந்தவங்க அப்போ தான் அவர் தெய்வத்தன்மையை வந்து அவரோட முகத்தில் பார்த்து எல்லாருமே வந்து தலை வணங்கி அவங்க கடவுளை வந்து வரவே இருக்கிற மாதிரி எல்லாருமே வந்து போவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு கடவுளை பார்த்த ஒரு ஃபீல், ஒரு கிருஷ்ணரோட ஃபேஸில் ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அது அந்த கோவர்த்தன மலை ஏறிட்டு கிருஷ்ணர் வரும்போது தான் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப வருத்தமாக இருந்தது, ராதை ஒருத்தவங்க தான், எப்படி இருந்தாலும் கிருஷ்ணரோட அவங்களை சேர முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போது கிருஷ்ணர்கிட்ட ராதைக்கும் ஒரு கான்வர்சேஷன் அப்போ நடக்குது. அப்போ வந்து ராதை அப்போ நம்ம சேரவே முடியாதா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, இப்போ தான் மேலே போயிட்டு அவருக்கு வந்து ஒரு என்லைட்மெண்ட், ஒரு ஞானம் வந்துருச்சு இல்லையா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் திருமணம் வேணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டில் காட்டுக்குள்ளே ப்ரைவேட்டாகவும் ஒரு திருமணத்தை பல பெரியவர்கள் முன்னிலையில், அதாவது பிரம்மர் முன்னிலையெல்லாம் நடத்தினிருந்தாலும் இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதைக்கிட்ட, ராதா நம்ம வந்து திருமணம் அப்படிங்கிறது ரெண்டு உடல் ரெண்டு உயிருக்கான ஒரு ப்ராசஸ், ரெண்டு உடல் ரெண்டு உயிர் வந்து ஒன்று சேர்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் ப்ராசஸ் மாதிரி தான் வந்து ஒரு மேரேஜ். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அக்ரி பண்ணிக்கிறாங்க, நான் உன்னை பார்த்துப்பேன் நீ என்னை பார்த்துப்பா தான் கணவன் மனைவி அப்படிங்கிறது. ஆனால் நம்ம அதையும் தாண்டி இப்போ நம்ம ரெண்டு பேர் ரெண்டு உயிரில் ஒரு உயிர் தான் நம்ம, அது எப்படி சொல்கிறது, வி ஆர் த ஒன் அப்படிங்கிறாரு. இந்த ரெண்டு உயிரை என்கிட்ட காட்டு, நான் ஒரு உயிரை தான் பார்க்குறேன் நமக்குள்ள, நீ இன்னொரு உயிர் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ராதைக்கிட்ட கேட்குறாங்க. ராதைக்கு வந்து அப்போ வந்து கண்ணீர் மலை. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறது வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே ஒன்று தான், நம்மளை வந்து ரெண்டாக நான் பிரித்து பார்க்கலாம், திருமணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸாக தான் நான் பார்க்குறேன், ஆனால் நீயும் நானும் எப்போதுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி, வி ஆர் ஆல்வேஸ் த சேம், ஒரே ரெண்டு ஃபார்மில் இருந்தாலுமே ரெண்டு பேருமே ஒரே உயிர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிருஷ்ணர் வந்து ராதைக்கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருக்கும் எப்படி இருந்தாலும் அதுக்கடுத்து பிரிஞ்சு போக போகிறாரு, மதுராவுக்கு போயிட்டு அதுக்கடுத்து ஹம்சனை கொல்லணும், அதுக்கடுத்து துவாரகை அப்படிங்கிற ஒரு பெரிய கிங்டம் உருவாக்கி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆளாக வந்து கிருஷ்ணர் அங்கே வரப்போகிறாரு. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் கடைசி ராதையால ஏற்றுக்கவே முடியல, என்னதான் இருந்தாலும் லவ் பண்ணணும், நம்ம சேர்ந்து வாழணும்னு நம்ம ஆசைப்பட்டோம், இப்படி சேர முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற வருத்தத்தை பார்த்த கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட
ரொம்ப நேசித்து வாசித்த அந்த ஃப்ளூட் புல்லாங்குழல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணருக்கான ஒரு அடையாளமே. கிருஷ்ணரால் மெய் மறந்த அந்த ஒரு எப்படி சொல்கிறது, கோவர்தன மலையை சுற்றி உள்ள மக்கள் எல்லாருக்குமே வந்து அந்த ஃப்ளூட்னா வந்து தெரியும், கிருஷ்ணர் தான் ஞாபகம். ஆனால் கிருஷ்ணர் வந்து அந்த ஃப்ளூட்டை எடுத்து இவங்ககிட்ட கொடுப்பாங்க, ராதை இவங்கக்கிட்ட. ஸோ இந்த ஃப்ளூட் உனக்கானது தான், என் ஞாபகம் எப்போலாம் உனக்கு வருதோ அப்போலாம் வந்து இந்த ஃப்ளூட் வாசி அப்படின்னு சொல்லி போயிடுவார். அந்த மீன் டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராதையை அவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் அப்படிங்கிற ஒருத்தர். அவருக்கு ஏன் திருமணம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் அப்படிங்கிறவர் ப்ரீவியஸ் பர்த் அவரோட முன்பிறவையில் வந்து தவம் செஞ்சு ஒரு வரம் வாங்கியிருப்பார். நான் லக்ஷ்மி, காடஸ் லக்ஷ்மி தான் வந்து லக்ஷ்மியோட இன்கார்னேஷனாக பூமியில் வரும் பார்த்தீங்களா. ஸோ அவங்கள தான் வந்து நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வேண்டியிருப்பார். ஸோ அந்த வரத்தையும் கொடுத்துருப்பாங்க அயன் அப்படிங்கிறவங்களுக்கு. அப்படி பிறந்தவங்க தான் வந்து ராதை. ஸோ அதனால் அயன் அப்படிங்கிறவங்களோட தான் ராதையை வந்து சேர்ந்துருப்பாங்க. பட் என்னதான் திருமணம் நடந்திருந்தாலுமே கடைசி வரைக்குமே வந்து கிருஷ்ணர் தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. கிருஷ்ணரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுராவுக்கு போவார், அதுக்கடுத்து துவாரகைக்கு போவார், பெரிய கிங்டம்லாம் உருவாக்கி வச்சுருந்துருப்பாரு. அண்ட் இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கும் ராதைக்குமான ஒரு ஒரு கோபம் எப்போ வந்துச்சு, ராதைக்கு வந்து ஒரு சாபம் வந்துச்சு, அதனால தான் வந்து ராதையும் கிருஷ்ணரும் பிரிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நம்ம கிருஷ்ணர் இருக்கார் பார்த்தீங்களா, கிருஷ்ணர் வந்து ராதை லவ் பண்ணுறாங்களே, லவ்வர்ஸ்குள்ளே சும்மா பொசசிவ் கேம் ஆடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி சும்மா டீஸ் பண்ணியிருந்துருக்காரு. அதுக்கு கோபம் அடைஞ்ச ராதை அவர்கள் வந்து ட்ரூ லவ்னா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிடுறாங்க கிருஷ்ணரை. அப்போ அங்கேருந்து கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதைக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துட்றாரு, நீ வந்து இப்போவே நீ வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லை அப்படின்னா சாபம் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ராதையும் வந்து இவங்களுக்கு சாபம் விட்டுறாங்க கிருஷ்ணரோட ஃப்ரெண்டுக்கு, என்ன அப்படின்னா நீ வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து அரக்கணா பரப்பு அப்படின்னு. ஸோ அவர் மறுபடியும் என்ன சாபம் விடுறாருன்னு, இன்னும் 100 வருஷத்துக்கு கிருஷ்ணர் புரிஞ்சு தான் வாழல, கிருஷ்ணர் கூட நீ சேரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் விட்டுறாரு. இந்த சாபத்தினால தான் அவங்க சேரலை அப்படிங்கிற மாதிரியான வேறு விதமான ஸ்டோரிஸ் இருக்குது, இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. கடைசி நேரத்தில் ஃப்ளூட்டை கொடுத்துட்டு கிருஷ்ணர் போயிடுறாரு இல்லையா. ஸோ கடைசி ஒரு பல வருடங்கள் கழித்து வயசாகிடுது, அங்கே அயன் அவரும் இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ராதை வந்து கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக துவாரகைக்கு வராங்க. ஸோ வந்து பார்க்குறது வந்து அவங்க முன்னாடி பார்த்த கிருஷ்ணர் அவர் அவங்க பார்க்கல, ஒரு சிறந்த ஆட்சி செய்கிற ஒரு அரசனை, ஒரு அரசனாக தான் அவங்கள பார்க்குறாங்க. தவிர முன்னாடி பார்த்தா நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு மாளிகையில் ஒரு இடம் கொடுத்துட்டு போயிடுவார். தன்னோட அரசு வேலையை பார்க்குறதுக்கு வந்து கிருஷ்ணர் போயிடுவார். அந்த மீன் டைமில் நான் வந்து கிளம்புறேன்றது கூட கிருஷ்ணர்கிட்ட சொல்லாமல் ராதை அவர்கள் வந்து கிளம்பி போயிடுவாங்க. காட்டு வழியாக நைட் டைமில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை யாரோ ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ராதைக்கு தோணும். யாருன்னு திரும்பி பார்த்தா வந்து கிருஷ்ணர் தான் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் இதான் வந்து வயசாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராதைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. சொல்கிறாங்க எனக்கான ஒரு கடைசி ஆசை, நான் சாகர வரைக்கும் இந்த புல்லாங்குழல வாசிப்பியா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு அவரோட புல்லாங்குழல ராதைக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கோவர்த்தன மலையிலேருந்து வந்து ஏன் வந்து நம்ம ரெண்டு பேர் பிரியிறோம், எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லி ராதையை கன்வின்ஸ் பண்ணிட்டு போவாங்கல்ல. ஸோ அந்த டைம்லேருந்து கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழலே வாசிக்கலை. ஸோ தட் இஸ் த லாஸ்ட் டைம் ஹீ ஃப்ளூ அந்த ஃப்ளூட்டை வாசித்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராதை கடைசியாக கேட்ட அந்த லாஸ்ட் விஷ்க்காக இவர் வந்து வாசிப்பார். அப்போ காட்டில் உள்ள எல்லா உயிரினங்களுமே வந்து திகச்சு போய் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுக்கிட்டே தான் வந்து கிருஷ்ணர் வாசிக்கிட்டே இருப்பார். பல மணி நேரம் வாசிக்கிட்டே இருக்கும்போது அந்த டைமில் தான் வந்து ராதை உயிரும் இறக்குறாங்க. ஸோ இவங்களோட லவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூரான லவ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன்தோ ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக வாழ்ந்துருந்தாலும் சொசைட்டி யாருமே அக்செப்ட் பண்ணல. அவங்க வீட்டில் வந்து கிருஷ்ணரோட பர்பஸ் வேறு, இவங்க வந்து இவங்களுக்குன்னு வந்து வேறு ஒரு சாபம் இருக்குது, அயன் கூட தான் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இறுதி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தாலும் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொன்று ஒன்று சொன்னோம். ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னவங்க தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் கடைசி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணிட்டு போவார் ராதைக்கிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கிளம்பி ஒன்று விட்டு பிரிஞ்சு போகிறேன், ஆனால் நம்மளை இந்த உலகத்தில் வழிபடுற பின்னாடி வந்து நம்மளை கூப்பிட்றவங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி ஒன்றை தான் கூப்பிடுவாங்க, ராதா கிருஷ்ணா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் டெம்பிள் சொல்கிறோம். எதாக இருந்தாலுமே கிருஷ்ணரை சொல்கிறதுக்கு மட்டும் ராதையை வந்து ராதையும் கிருஷ்ணரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அதுலேயும் முதல்துவம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து சத்தியம் பண்ணிடுவார். எங்கே நம்ம இருந்தாலுமே வேறு வேறு இடத்துல இருந்தாலும் இந்த உலகமே நம்மளை வந்து ஒன்றா தான் எப்போவுமே கூப்பிட்டு வணங்கும். கிருஷ்ணரை ராதை இல்லாமலோ ராதையோட கதையை கிருஷ்ணர் இல்லாமலோ நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்படி ரெண்டு பேருமே தே ஆர் ஒன் சோல் இன் டூ ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிருஷ்ணர் கடைசி வரைக்கும் வந்து நம்பினார். ராதையும் வந்து அதை தான் கடைசி வரைக்கும் நம்பியிருந்தாங்க. கடைசி போனதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் அது வரைக்கும் ஃப்ளூட் தனக்கு ரொம்ப பிடிச்சமான அந்த ஃப்ளூட்டை கடைசி ராதையை பார்க்கும்போது தான் வந்து வாசித்தார். இப்போ ராதையோட கடைசி நிமிடங்களுக்கு ஃப்ளூட் வாசித்து அந்த அதை கேட்டு மெய் மறந்து தான் வந்து நம்ம ராதையும் வந்து உயிர் விடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரியில் நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மேரேஜ் சிஸ்டம் இதெல்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து ரெண்டு விதம் ரெண்டு உயிராக இருக்கும், ஒரு ஆண் பெண் இருக்கும் அப்படின்னா
ரெண்டு பேருமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு லவ் இருக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அதனால தான் லவ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உண்மையான அன்பு இருந்தது அப்படின்னா அந்த அன்புக்கு வந்து அழிவே கிடையாது. இப்போ எப்படி ராதாகிருஷ்ணர் அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் லவ் பண்ணுற ஒரு ஆம்பளையும் சரி லவ் பண்ணுற பெண்ணையும் சரி நீங்கள் வந்து ட்ரூவாக செல்ஃப்லெஸ்ஸாக லவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு லார்ட் கிருஷ்ணரை பிடிக்கும், அவரை பற்றி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கிருஷ்ணர் ராதையோட லவ் ஸ்டோரி. இது இன்னும் டீப்பாக, இது வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் டீப்பாகவும் இதில் இருக்கிற சப் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் வந்து அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எஸ் ராதாகிருஷ்ணன். இன்ஃபேக்ட் இன்னொரு ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட பேர் வந்து ராதாகிருஷ்ணன் தான். ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஐ திங்க் ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், நாட் ஷியூர். பட் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற பேர் நிறைய பேருக்கு இன்னும் வச்சுட்டு தான் இருக்காங்க. ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் வந்து பிரிவு இல்லாத ஒரே உயிர். ஸோ நன்றி வணக்கம் மக்களே. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நன்றி வணக்கம்.